சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து விழுப்புரத்தில் அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க இருக்கலாம். சுரேஷ், வணக்கம். தற்போது வள்ளுவர் கோட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கைது செய்ய கண்டித்து பல்வேறு மாவட்டங்களில் அந்த போராட்டமானது வலுத்து வருகிறது. தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக தொண்டர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலாஜ், ஒரு தமிழகத்தில் ஒரு மக்கள் பிரச்சனையை எடுத்துரைக்கின்ற வகையில் செயல்படுவதுதான் எதிர்கட்சி. அந்த வகையில் தமிழகத்தில் தற்போது எதிர்கட்சியாக மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியாக போன்று அதிமுக செயல்பட்டு வருவது மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. அந்த வகையில் தான் மக்களுடைய பிரச்சனைகளை, அடித்தட்டு பிரச்சனைகளை மட்டுமின்றி தங்களுடைய வாழ்வாதாரத்தையே உயர்த்துகின்ற வகையில், மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற வகையிலும் திமுக அரசு மக்கள் விரோத ஆட்சியை கண்டித்தும் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பக்கூடிய வகையில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நேற்று அதிமுகவினர் கலந்து கொண்டனர். அவர்களை வலுக்கட்டாயமாக கோரிக்கை எழுப்பியதன் அடிப்படையில் வலுக்கட்டாயமாக அவர்களை சட்டமன்றத்தில் இருந்து திமுக அரசானது வெளியேற்றியது. இதனை கண்டித்து சட்டமன்ற பேரவை அதனுடைய மாண்பு குலைக்கப்பட்டதாகவும் சபாநாயகர் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டதாகவும் எதிர்ப்பு தெரிவித்து இன்று எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் இன்று உண்ணாவிரத போராட்டமானது அரங்கேற்றம் செய்யப்பட்டிருந்தது. அதற்கு காவல்துறையினர் அனுமதித்து தற்போது அவர்களை எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையில் தற்போது ஈடுபட்டுள்ளன. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரம் மாவட்டத்தில் தற்போது விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் காந்தி சிலை அருகே, விழுப்புரம் நகர பகுதியில் இருக்கக்கூடிய மையப்பகுதியான காந்தி சிலை அருகே நகர செயலாளர் பசுபதி தலைமையில் இந்த மறியல் போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருதலை பட்சமாக நடந்தக்கூடிய அந்த சபாநாயகரை கண்டித்தும் திமுக அரசு தூண்டுதலின் பேரில் வலுக்கட்டாயமாக தற்போது அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டு கைது நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள காவல்துறையை கண்டித்தும் இங்கு கோஷங்கள் எழுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது பாலாஜி. அந்த வகையில் தான் இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எதிர்க்கட்சியாக மட்டுமில்லாமல் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைக்கின்ற வகையில் ஆளுங்கட்சியாகவும் செயல்படக்கூடிய அதிமுகவை முடக்குகின்ற வகையில் இந்த திமுக அரசு செயல்பட்டு வருவதற்கு கண்டனம் தெரிவித்து இந்த போராட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து, இந்த கைது நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில், திண்டிவனம், செஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து அதிமுக ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது பாலாஜி.